காரைக்கால் மாவட்ட கலெக்டர் அர்ஜுன் சர்மா இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 80-90 நபர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நேற்று துணைநிலை ஆளுநர் தலைமையில் உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்த அவர், தினமும் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்படும் என்றும், உணவகங்கள் மற்றும் டீ கடைகள் இரவு 8 மணி வரை மட்டுமே இயங்கும், இரவு 8 மணி முதல் 10 மணி வரை பார்சல் விநியோகம் மட்டும் அனுமதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் மாலை 5 மணி முதல் காலை 5 மணி வரை பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல அனுமதி இல்லை என்று கூறிய கலெக்டர் அர்ஜுன் சர்மா, மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவது மட்டுமல்லாமல் கட்டாயமாக சமூக இடைவெளியையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதுபோன்று கொரோனாவின் 2வது அலையை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் பொது இடங்கள் மற்றும் தனிப்பட்ட இடங்களிலும் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும், பொதுமக்கள் குறைந்தது 6 அடி தூரம் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும், முடிந்தவரை மூத்த குடிமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் பேசும்பொழுது, காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்ற தடுப்பூசி திருவிழாவில் சுமார் 12,000 பேர்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டதற்காக அவர்களுக்கும் இதற்காக பாடுபட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய நலக்கூடம் மற்றும் அரசு பொது மருத்துவமனையில் தொடர்ந்து கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருவதால் இதுவரை தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்ட அவர், காரைக்கால் மாவட்டத்தில் கொரோனா பரிசோதனை அதிகப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும், நாளை முதல் விநாயக மிஷன் தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் டெஸ்ட் கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஆஃப் யூ. As you all are aware that we are in the midst of a second COVID wave, and this wave is much more serious than the first wave. The number of cases are also more. On an average, we are seeing around 80 to 90 cases per day. This is a very and the rate of increase over the past few days has also been very high. So this is a cause of concern for the district administration, for administration in general. So I would just like to brief on all the measures that the district administration has taken, some restrictions, some activities we are doing on the ground to curtail the spread of COVID. First of all, yesterday and day before, Honorable LG ma'am has taken a round of discussions and meetings with the senior officers. We were also involved, and it was decided that certain restrictions will be put on public activities. I would like to briefly mention what those restrictions are. There will be a corona night curfew from 10 p.m. to 5 a.m. every day. That is one point. Second is restaurant, eating places, food stalls will operate with 50% of the seating capacity. They'll operate with 50% of the seating capacity, and they'll operate till 8 p.m. only. From 8 till 10, they'll be allowed to have takeaways. So that is one restriction. Beach will not be open for general public from 5 p.m. to 5 a.m. So that is the third restriction. The places where generally people tend to come together, the vegetable markets, we will try to segregate those places so that the crowd coming at these places is segregated. So these are the 3-4 major restrictions
which have been which will be put in place, and more restrictions as decided by Honorable LG will also be made and communicated to you shortly. That is on the restriction front. As district administration, again our enforcement has started. On an average, we are doing challaning of 600 to 700 challans per day. Yesterday, there was a challaning of 800 challans. In general, with respect to masking, the compliance in the district is good, but that compliance in the district also needs to show in the numbers of the COVID cases. I again appeal to all the people of Karaikal, all the residents of Karaikal, to please not only follow masking, but also strictly follow social distancing protocols. Please do not take this second wave of COVID lightly. The strain is as virulent, and therefore we must take all the precautions while we are interacting with others, whether in public or private places. That social distance of 6 feet we must try and maintain as much as possible, especially people with comorbidities and senior citizens should try avoid coming outside in public places. So this is the appeal from my behalf to all the people of Karaikal. I am very happy to share that our vaccination drive, as mandated by the Honorable Prime Minister and as supervised by our Honorable LG, has went off in a very successful manner. We saw coordination from all the line departments. We were able to vaccinate around 12,000 people in the district. So, all the line departments, including the rural development, including revenue, police, Anganwadi workers, I am thankful to all of them for all coming together. Transport department also, disaster management of course. So I am thankful to all the line departments for all coming together and ensuring the success of this special vaccination drive. Of course, this vaccination will continue at all the 12 primary health centers, community health center and GH Karaikal in future also. So anyone who is left out from vaccination, I appeal to them to please get those mandatory 2 doses of the vaccination at the earliest. All our PHCs, CHC, GH are open for vaccination as well as testing. Testing also has been increased in the district. We are doing more number of RAT, that is antigen testing, as well as RT-PCR testing. From tomorrow onwards, Private Medical College Vinayaka Mission will also be doing 100 to 120 tests per day for the district administration. So testing figures also over the period of next 1 week to 2 weeks will be increasing. Masking norms in the district, per se there is compliance, but compliance needs to increase more. Social distancing in many places I have seen people are not following. I request again, I advise people again to follow the social distancing protocols. I have also been receiving news and reports of some people violating the norms of home quarantine and home isolation and moving around in public areas. Such news, strict instructions have been given to police, revenue, health department to have strict action against all such defaulters. So, I request all such people who are under home quarantine, home isolation to strictly adhere to those norms. Otherwise, we will take strict action, which not only includes challaning and fining, but also penal action as per Disaster Management Act. We have registered certain FIRs in such cases in the past, and we will do so in future also if such people are found violating the laws.
also today morning a meeting was held with the health department and all the line departments regarding taking stock of all the major medicines, of all the material which is needed for COVID care inside the hospitals. All this, that stock taking has been done, and action indents requirements will be placed for the hospitals in future at the earliest. This stock taking, as well as ensuring that all the our hospitals have adequate medical supplies, is a priority for the Puducherry administration, and Honorable LG herself has been is very particular and has been emphasizing this issue in all the meetings. Therefore, any such issue of requirement of any supply or essentials will be dealt with on priority basis, and it will be ensured that there is no such dearth of such supplies in the district. In the end, my only request to the people through my friends of the press is to please ensure and pass on the message that this surge or wave of COVID has to be taken seriously. We all are working together, and all the people of Karaikal should cooperate with the district administration in fighting this COVID wave in a collective manner. So together, if all of us work together, we will be safe in a collective fashion. Thank you.